விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனல் இருந்து தீபின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் இன்னும் ஒரு அருமையான நாள். நாமக்கல் தோட்டத்தில் இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு கருத்து மேலோங்கி வந்துச்சு, அதை உடனே உங்களோட பகிர்ந்துக்கணும்னு இந்த காணொலி போட்டுட்டு இருக்கேன். நம்ம கோ இண்டியா கிரீன் நிறுவனம் செய்து கொடுத்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல பெரிய பொருட்செலவுல தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விவசாய பண்ணை வடிவமைக்கிறதுக்கு நிஜமாவே இவ்வளவு பொருட்செலவுகள் செய்யணுமா அப்படின்னு நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு ஒரு விடையா இந்த காணொலி அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துல எந்த விதமான முதலீடும் இல்லாம சில உயிரினங்களை குறிப்பா தாவரங்களை வளர்த்தெடுத்து விவசாயத்துல நம்ம வருமானம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி சில நண்பர்களுக்கு இருக்கக்கூடும். எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதற்கு கண்டிப்பா வழி இருக்கு. அதற்கான காணொலி தான் இந்த காணொலி. இந்த காணொலியில நான் என்ன உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னா, உங்களிடம் நிலம் இருந்தால் மட்டும் போதும், அங்க எந்த விதமான நீர் ஆதாரங்களும் மின்சார வசதிகளும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சில நாட்டு மரங்களை வைத்து நீங்க பெய்யக்கூடிய மழைப்பொழிவை வைத்து அந்த நாட்டு மரங்களை வளர்த்தெடுத்து அதிலிருந்து நீங்க வருமானத்தை உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல சில ஆன்லைன் ஷாப்பிங்கோட லிங்க் கொடுக்குறேன், அந்த பொருட்களை எல்லாம் நீங்க போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை போய் பார்க்கும்போது இந்த காணொலியோட முக்கியத்துவம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நிறைய நாட்டு மரங்கள் நம்மளோட நிலத்தில் இருக்கு, அதுல குறிப்பா மூன்று மரங்களை பற்றி தான் இந்த காணொலியில நான் சொல்ல போறேன். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. இந்த காணொலியோட முடிவுல உங்களுக்கு ஒரு எளிமையான வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு விவசாய முறையை நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன். அந்த மூன்று மரங்கள் என்னென்ன, அவைகளை பயிர் செய்வதில் நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில சுருக்கமாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இது உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனல், நான் உங்கள் தீ. அந்த மூன்று மரங்களில் முக்கியமான மரம் இதுதான். இந்த மரத்தை அறியாதவர்கள் இந்திய தேசத்தில் இருக்க முடியாது. வேப்ப மரம். கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் அந்த மூன்று மரங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். வேம்பு, இழுப்பை, புங்கன். இந்த மூன்று மரங்களில் நிறைய பொருட்களை நீங்கள் உருவாக்கி விற்பனை செய்ய முடியும். நீங்கள் நான் கொடுத்த அந்த லிங்கை போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மூன்று மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்க்கு விவசாயத்துறையிலும் சரி மருத்துவத்துறையிலும் சரி நிறைய டிமாண்ட் இருக்குங்க. அந்த டிமாண்டை பொறுத்து தான் அந்த பொருளை உற்பத்தி செய்பவரின் வருமானம் அமையுது. அந்த டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, அந்த பொருளிலிருந்து மனித வாழ்க்கைக்கு, ஆரோக்கியத்திற்கு, மனநிலைக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அப்படி பார்க்குறப்போ இந்த வேம்பும் சரி, புங்கனும் சரி, இழுப்பையும் சரி, இந்த மூன்று மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இலைதழைகள், கொட்டைகள், காய்கள், கனிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கொட்டைகளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள், இது எல்லாமே ரொம்பவே டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மரங்களை நீங்கள் உங்கள் நிலத்தில் விளைவித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதிலிருந்து நிறைய வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி செய்யலான்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் ரொம்ப எளிமையாக உங்கள் நிலத்திலிருந்து முதலீடே இல்லாமல் ஒரு வருமானத்தை உருவாக்கிக்க முடியும். சரி, இந்த மூன்று மரங்களை விளைவிக்கிறதால நமக்கு வருமானம் கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பயன் இருக்குது. வேப்ப மரம், புங்கன் மரம், இழுப்பை மரம், இந்த மூன்று மரங்களுமே பறவைகளை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை படைத்தது. இந்த வேப்பம் பழத்துக்கு நிறைய பறவைகள் வரும், அதே மாதிரி இழுப்பை பூவுக்கு, இழுப்பை கனிக்கு நிறைய பறவைகள் வரும். அப்படி பறவைகள் நிறைய வரும்போது உங்கள் தோட்டத்தில், அதாவது இந்த மூன்று மரங்களை விளைவித்த உங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பே மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு ஏக்கர் நிலத்தில் நிலம் முழுக்க நீங்கள் இந்த மரங்களை பயிர் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மரங்களை தேடி வரக்கூடிய பறவைகளே உங்கள் இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலப்பரப்பை வளமாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது இரண்டாவது பயன்பாடு. மூன்றாவது பயன்பாடு என்னன்னா, இது பயன்பாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு வசதி. இந்த மூன்று மரங்களையும் நீங்கள் பயிர் செய்யணும்னா எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை, எந்த விதமான வரைபடமும் தேவையில்லை, எந்த விதமான திட்டங்களும் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு உழவு ஓட்டி விட்டுட்டு இந்த விதைகளை சும்மா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய நண்பர்கள் கொடுக்குறாங்க, இயற்கை ஆர்வலர்கள், விரும்பிகள், நிறைய பேர் இந்த விதைகளை சும்மா கொடுக்குறாங்க. இந்த விதைகளை வாங்கி உங்கள் நிலத்தில் சும்மா இடைவெளியே தேவையில்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா நீங்கள் விதைத்து வைத்தால் போதும், வருடாந்திர மழைப்பொழிவே இதற்கு போதுமானது. அந்த மழை நீரை வைத்து இந்த மரங்கள் நல்லா வளர்ந்து வரக்கூடிய தன்மை படைத்தது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எந்த விதமான ஆழ்துளை கிணறு போட வேண்டியதில்லை, குழாய்களும் அமைக்க வேண்டியதில்லை, நீர்ப்பாசன வசதிகள் செய்ய வேண்டியதில்லை, இதற்கான திட்ட வரைவுகள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு மண்வெட்டியும் கடப்பாறையும் இருந்தால் போதும், இந்த விதைகளை நீங்களே உங்கள் இடம் முழுக்க பயிர் செய்ய முடியும். அப்படி பயிர் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இதிலிருந்து வருமானம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை வளங்களை திரும்ப நீங்கள் ரீஜெனரேட் பண்ண முடியும். அதாவது இழந்து போன வளங்களை இந்த நிலத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுக்கக்கூடிய நிறைய வேலைகளை செய்ய முடியும்.
இந்த மரங்களிலிருந்து உதிரக்கூடிய இலைகளை கூட சரியான முறையில் எடுத்து நீங்கள் பக்குவமாக மக்கு பொருளாக மாற்றினீங்கன்னா அதற்கான தேவை இன்றைய சூழலில் மாடி தோட்டங்களெல்லாம் அமைக்கிறவங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. எந்த தொழிலுமே நம்ம செய்கிற முறையில் இல்லை, அந்த தொழிலிருந்து வெளியே வரக்கூடிய இறுதிக்கட்டமான பொருளை எப்படி நாம சந்தைப்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க அந்த தொழில வெற்றி அடைகிறீங்களா இல்லையான்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ விவசாயம் மட்டும் இதற்கு விதிவிலக்கல்ல, விவசாயத்தை செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான மாற்று சிந்தனையை நீங்க உருவாக்கிக்கணும். அதற்காக தான் இந்த காணொலியை போட்டுட்டு இருக்கேன். மறக்காம உங்க இடத்துல ரொம்ப குறுகிய எண்ணிக்கையிலாவது இந்த மூன்று மரங்களை, அதாவது வேப்ப மரம், புங்கன் மரம், இலுப்பை மரம், இந்த மூன்று மரங்களையும் நட்டு வைங்க. இன்று இல்லைனாலும் ஒரு சில வருடங்கள் கழித்து இந்த மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் கிடைக்கும். எதுவுமே நாம சிந்திக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய படைப்புமே மனிதனுடைய கற்பனையிலிருந்து தான் உருவாகுது. இயற்கை நமக்கு ஏற்கனவே கொடுத்த இந்த மூன்று குழந்தைகளை வைத்து நம்மளால விவசாயத்தை நல்லபடியா செய்ய முடியும். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி விவசாயத்தை கத்துக்கோங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய சிறிய இடத்திலோ இல்ல இடம் இல்லைன்னா சின்ன இடமா வாங்கியோ விவசாயத்தை செய்ய முயற்சி செய்யுங்க. ஏன்னா விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இறைய வேண்டி இந்த காணொலியை இந்த இடத்திலிருந்து நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் சுவாரஸ்யமான தகவல்களோட வேறு விதமான இடங்களில் இருந்து உங்களை வந்து சந்திக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவரை இது உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனல். நான் உங்களுடைய அடுத்த காணொலியில சந்திக்கிறேன்.